வெல்கம் டு ஜோ கிரியேட்டிவ் டிசைனர். இன்றைக்கி தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிஷின் எம்ப்ராய்டரியில் எப்படி வந்து மிரர் ஒர்க்கெல்லாம் பண்ணலாம், அந்த ஐடியாவை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு மிரருக்கும் மைக்காவுக்கும், அதாவது பிளாஸ்டிக் மிரருக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது மிரர், பின்னாடி பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். அதே மாதிரி நம்மளால் ஈஸியாக அதை பிரேக் பண்ண முடியாது, ஒரிஜினல் மிரர் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது வந்து மைக்கா, பாருங்கள் ரெண்டு சைடுமே ஷைனிங்காக இருக்கும். ஆனால் இதை நம்ம ஈஸியாக வந்து வளைக்கலாம், இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எம்ப்ராய்டரி மிஷினில் நம்ம பிளாஸ்டிக் மிரர் வச்சு தான் இப்போ பண்ண போகிறோம். ஏன்னா பிளாஸ்டிக் மிரர் இருந்தால் தான் நமக்கு நீடில் வந்து பிரேக்கேஜ் ஆகாமல் இருக்கும். இது மேலே நீடில் பட்டாலுமே நமக்கு பிரேக்கேஜ் ஆகாது. இந்த பிளாஸ்டிக் மிரர்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ நான் கையில் காமிச்சது பார்த்திங்கன்னா பெரிய ரவுண்டு மைக்கா, இது வந்து டைமண்ட் ஷேப்பில் இருக்குது, இது வந்து ஸ்கொயர் ஷேப், இந்த மாதிரி நிறைய ஷேப்பில் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மைக்காவை நார்மலாக ஃபெவிக்ரில் இருக்கும் இல்லையா ஃபேப்ரிக் க்ளூ, அதை வச்சு நம்ம ஒரு 5 minutes வந்து காய வச்சுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 5 minutes கழித்து தான் நம்ம ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் கொஞ்சம் டெம்ப்ளேட்ஸாக ஒட்டி வச்சுருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர் பார்க்கலாம். இது ஒன்றும் இல்லை, சின்ன ரவுண்டு மைக்காவை நடுவில் வச்சுட்டு சுற்றி ஃப்ளவர் மாதிரி வச்சு அங்கங்கே டைமண்ட் ஷேப் வச்சுருக்கேன். இப்போ அந்த மைக்கா மேலே சாட்டன் ஸ்டிச்சு அப்படியே போடுங்க. நீங்கள் நல்லா கம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும். அவசரப்பட்டு இது பண்ணிங்கன்னா அந்த மைக்கா வந்து நீடில் பட்டு மேலே தூக்கி தூக்கி வந்துடும். இப்போ ரவுண்ட் ஷேப்புக்கு ஃபுல்லாக நம்ம சாட்டன் ஸ்டிச் கொடுத்தாச்சு. இப்போ டைமண்ட் ஷேப் கொடுக்கலாம். அதுக்கு நான் வேறு கலரில் போடுறேன், பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். ஒரே கலர்லேயே நம்ம எல்லாத்தையுமே பண்ணுறதை விட கொஞ்சம் இந்த மாதிரி டபுள் கலர் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃப்ளவர் வந்து இன்னும் நல்லா லுக்காக இருக்கும். பாருங்கள், சின்ன டைமண்ட் ஷேப் மைக்காவாக இருந்தால் கூட நல்லா நம்மளால் ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ண முடியுது. இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ளவர் சூப்பராக முடிஞ்சிச்சு. இந்த ஃப்ளவரை வந்து நீங்கள் ப்ளவுஸ் அந்த மாதிரி வந்து அங்கங்கே நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா நெக்குக்கு ஃபுல்லாக அப்படியே லைனாக போட்டிங்கன்னா சூப்பரான ஒரு டிசைனாக கிடைக்கும், நெக் டிசைனாக. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளவர் வந்து பார்க்கலாம். செகண்ட் இதுக்கு பெரிய மைக்கா மட்டும் நடுவில் வச்சுட்டு அதை சுற்றி சாட்டன் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ அந்த ரவுண்டை சுற்றி லீஃப் டிசைன் ஃப்ரீ ஹேண்டாக போடுங்க. ஃப்ரீ ஹேண்டாக அந்த மாதிரி போடுறப்ப நமக்கு ஃப்ளவர் டிசைன் மாதிரி வரும். ஹேண்டாக போட உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லீஃபை வந்து ஏதாவது சார்ட்டில் வந்து வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. அதை சுற்றி வச்சு இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அடுத்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட செகண்ட் டிசைனும் முடிஞ்சு சூப்பராக. நெக்ஸ்ட்டு நம்ம தேர்டு டிசைனுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டிசைன் தான் பார்க்க போகிறோம். நடுவில் ஒரு பெரிய மைக்கா வச்சுக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் ஷேப் எப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பை கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இதை தான் நான் இப்படி சுற்றி வந்து ஸ்டார் ஷேப்பில் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பயும் போல் அந்த ரவுண்டுக்கு சாட்டன் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த ஸ்டார் மாதிரி போகுதுல அந்த லைன் மட்டும் அப்படியே சாட்டன் ஸ்டிச் கொடுங்க. ஜிக்ஸாக் நம்பர் 3ல் வச்சு நான் சாட்டன் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். இது ஃபுல்லாக நம்ம இப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டார் ஷேப் வந்து நமக்கு அழகாக கிடைக்கும். இப்போ சுற்றி அந்த ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் சாட்டன் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் டிசைனுக்கு வந்து போய்க்கலாம். இந்த நடுவால் வந்து சின்ன மேக்காக வச்சுட்டு சுற்றி வந்து இந்த பெரிய மைக்கா இருக்கும் இல்லையா, அதை வந்து பாதியாக கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் நீங்கள் வச்சுக்கலாம். நம்மகிட்ட இருக்க பிளாஸ்டிக் மிரரை வச்சு நம்மளாக நியூ ஷேப்பு நம்மளாகவே உருவாக்கிக்கலாம். அப்படி தான் க்ரியேட்டிவாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு நியூவாக கிடைக்கும். இப்போ இதுக்கு அவுட்லைன் வந்து ஜரியில் சில்வர் கலர் ஜரியில் வந்து கொடுக்க போகிறேன். இது நமக்கு ஃப்ளவர்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பாக வந்து கிடைக்கும். இப்போ இது ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். ஒரு ஃபேன்சியான ஃப்ளவர் டிசைன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இது கேமராவில் பார்க்குறத விட நேரில் வந்து நல்ல ஒரு வியூவாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பெரிய மைக்கா மட்டும் வச்சு சாட்டன் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது ரவுண்ட் ஸ்டிச் ஃபுல்லாக முடித்ததும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு ஃப்ரீ ஹேண்டில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் லென்த்தியாக போட்டுட்டு அதோட லாஸ்ட்டில் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு அகெயின் மறுபடியும் ரன்னிங் ஸ்டிச்சிலே அப்படியே போயிட்டு அது பக்கத்தில் வந்து ஒரு சின்னதாக அதிலே ஒரு மீடியம் சைஸில் லைன் போட்டுக்கோங்க. இந்த டிசைன் வந்து ஒரு சன் இருக்க மாதிரி இருக்கும், சன் ஸ்கேட்டரிங் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான டிசைன்லாம் நீங்கள் சுடிக்கு வந்து அங்கெங்கே நீங்கள் புட்டாஸ் டிசைன் மாதிரி போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லைனா முன்னாடி சொன்ன மாதிரி நெக் டிசைன் வரிசையாக ஒவ்வொரு ஃப்ளவராக இந்த இதை ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். இது எப்படின்னா நடுவில் ஒரு மைக்கா மட்டும் வச்சுட்டு அதை சுற்றி சாட்டன் ஸ்டிச் போட்டுட்டு ஃப்ரீ ஹேண்ட்லேயே நான் ஃப்ளவர் டிசைன் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அதில் இப்போ சாட்டன் ஸ்டிச் மட்டும் போடணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். இது எப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் காமிச்சேன்ல மைக்கா, அந்த மைக்கா நாளையுமே ஒன்றா சேர்த்து வச்சோம் அப்படின்னா டைமண்ட் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இது பண்ணிட்டு கீழே அந்த டைமண்ட் ஷேப் கீழே நான் ட்ரா பண்ண மாதிரி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அந்த லைனில் பட்டன் ஸ்டிச்சு ஒரு இது தள்ளி தள்ளி இந்த லைட்டாக கேப் விட்டுவிட்டு இந்த மாதிரி பட்டன் ஸ்டிச் போடுங்க. இந்த மாதிரி போடுறப்ப நம்ம பீட்ஸ் ஒர்க் பண்ண மாதிரியே இருக்கும். மிரர் ஒர்க்கில் இந்த மாதிரியான ஃபேன்சியான டிசைன்லாம் நம்ம போடலாம். நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் தான். இந்த டிசைன் பார்க்கும்போது ஒரு லோட்டஸ் மாதிரி இருக்கும். இது எப்படி நான் அந்த ஷேப் கட் பண்ணேன்னா ரவுண்டுலேருந்து நடுவால் இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணிக்கிட்டேன். அது கட் பண்ணது போக இந்த சைடு வந்து நிலா போகிற மாதிரி எனக்கு கிடச்சிச்சு. அதை வந்து கீழே நான் வச்சுட்டேன் இங்கே எனக்குள்ள. இப்போ மேலே வந்து ரோஸ் கலர் நம்ம கொடுத்துடலாம். இந்த மாதிரி இந்த டிசைன்லாம் உங்களுக்கு க்ரியேட்டிவாக இருக்குது இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்டில் லீவ் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த கீழே இந்த டிசைனுக்கு வந்து நான் க்ரீன் கலரில் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் நம்ம மிரர் ஒர்க்கில் லோட்டஸ் டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து பார்க்கலாம். இது வந்து நடுவில் ஒரு பெரிய மைக்கா சுற்றி வந்து டைமண்ட் ஷேப் மட்டும் ஃப்ளவர் மாதிரி வச்சுருக்கேன். இப்போ எப்பயும் போல் இதுக்கு சாட்டன் ஸ்டிச் போட்டு இந்த நடுவில் இருக்க மைக்காவை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த டைமண்ட் ஷேப்பை வந்து ஷார்ப்பாக இருக்கலாம், அங்கேருந்து கொண்டு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்ததும் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ இந்த சைடும் அதே மாதிரியே இப்படியே இந்த இது டைமண்ட் ஷேப் ஃபுல்லாக முடிச்சிருங்க. இந்த டிசைன் ஃபுல்லாக முடித்தது இப்படி தான் இருக்கும். இது இடையில உள்ள இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டது இப்போ ஃபுல்லாக இந்த டிசைன் வந்து பாருங்கள். இப்படி தான் நமக்கு ஃபினிஷிங் இருக்கும். நல்ல ஒரு நியூ டிசைனாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு டிசைன் இதுதான். இது வந்து டைமண்ட் ஷேப்பில் ஃப்ளவர் மாதிரி வச்சுட்டு வெளியே 4 டைமண்ட் ஷேப். இதுலேயும் நான் முன்னாடி காமிச்ச மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த ஷார்ப்பான டைமண்ட்டை ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடுலேயும் இந்த மாதிரி எட்ஜஸ் இருக்கும் ஷார்ப்பாக. அதையும் நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து டிசைன் கிடைக்கும். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரியே நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்படி தான் டிசைன் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். நடுவில் ஒரு பெரிய மைக்கா. இங்கே இந்த ஷேப் எப்படி அப்படின்னா அந்த ஸ்கொயர் ஷேப் இருக்குதுங்க, அதை அப்படியே பாதியாக கட் பண்ணிக்கோங்க. பாதியாக கட் பண்ணி இங்கே நான் ஃப்ளவர் மாதிரி வச்சுருக்கேன். அதை சுற்றியும் ஒரு ஃப்ளவர் அவுட்லைன் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். எப்பயும் போல் இந்த நடுவில் சாட்டன் ஸ்டிச் போட்டு இந்த மைக்கால் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இந்த நீளமாக இருக்க இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளவர் அவுட்லைனுக்கு எல்லோ கலரில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்ததும் அந்த ஃப்ளவருக்குள்ளே இந்த மாதிரி லைன் ஷேப்பில் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ளவர் வந்து நல்ல டிசைனாக லுக்காக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் டிசைன் பெரிய மிரரை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. பாதியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காத்தாடி மாதிரி இருக்கும், அதுக்கு இடையில வந்து இந்த மாதிரி கொம்பு டிசைன் வரைஞ்சிக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரியே ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நடுவில் ஸ்கொயர் ஷேப் மைக்கா, சுற்றி வந்து அந்த பாதி ரவுண்டு மைக்கா வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம மிரர் ஒர்க்கில் ஃப்ளவர் டிசைன் இல்லை ரவுண்டு ஷேப் அந்த மாதிரி ஷேப்பை மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதை விட்டு இந்த மாதிரி க்ரியேட்டிவாக நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூ லுக் வந்து கிடைக்கும். இப்போ அடுத்த டிசைன் வந்து பார்க்கலாம். நான் இப்படி அடுக்கி வச்சுருக்கேன், வச்சு இதை கம் போட்டு நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க டிசைனை. இப்போ இந்த டிசைன் வந்து அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த டிசைன் நியூவாக நானே யோசிச்சு பண்ணது தான். இந்த டிசைன் நியூவாக இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இதுக்கு அடுத்து உள்ள இந்த ரெண்டு இதை விட்டுட்டு நம்ம மூணாவது இதில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு இது விட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இந்த இடையில வந்து நான் வேறு கலர் போட போகிறேன். இப்போ நம்ம விட்டு வச்சுருக்க மைக்காலெல்லாம் ஸ்கை ப்ளூ கலரில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த டிசைன்ஸில் உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த டிசைன் ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கு அப்படின்றது. இதுதான் நம்மளோட லாஸ்ட் டிசைன், ஃபைனல் டிசைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த டைமண்ட் ஷேப்பு அந்த ஷார்ப் எட்ஜஸ் மட்டும் அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ இந்த பாதி மைக்காக நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இப்போ நம்ம எல்லா டிசைனுமே முடிச்சிட்டோம் ஃபைனலாக. இந்த ஐடியா எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ வீடியோவில் நியூ ஐடியாவோடு பார்க்கலாம்.